கட்டட வேலை ஒன்று நடந்து கொண்டிருந்தது மூன்றாவது மாடியின் மேல் நின்று கொத்தனார் வேலை செய்து கொண்டிருந்தார் கீழே இருந்து பணியால் கட்டுமான பொருட்களை அவ்வப்போது அனுப்பி கொண்டிருந்தான் மேலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது கொத்தனாருக்கு திடீரென்று சில கட்டுமான பொருட்கள் தேவைப்பட்டது மேலே இருந்து பனியாளை கூப்பிட்டார் அவனுக்கு கேட்கவில்லை அவன் வேறு ஏதோ ஒரு சிந்தனையிலே அமர்ந்திருந்தான் மிகவும் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு பார்த்தார் அவனுக்கு கேட்கவில்லை கீழே இருந்து கட்டுமான பொருட்கள் வந்தால்தான் இனி வேலை செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமை அப்பொழுது திடீரென்று கொத்தனாருக்கு ஒரு யோசனை அவர் தன் சட்டை பையிலிருந்து ஒரு ஐந்து ரூபாய் காயினை எடுத்து அந்த பணியாளுக்கு முன்பாக போட்டார் அந்த பணியால் பார்த்தான் திடீரென்று ஐந்து ரூபாய் நம் முன்பாக கிடக்கிறதே என்று நினைத்து அதை எடுத்து சட்டை பையிலே வைத்து இதை பார்த்த கொத்தனாருக்கு ஏமாற்றம் ஐந்து ரூபாய் காயினை போட்டால் எங்கிருந்து விழுந்தது பார்ப்பான் என்று போட்டால் அவன் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருக்கிறானே என்ற ஒரு கோபம் சரி திரும்பவும் முயற்சி செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு பத்து ரூபாய் காயின் ஒன்றை எடுத்து அதையும் அவன் முன்பாக போட்டார் வேலையாள் பார்த்தான் திரும்பவும் பத்து ரூபாய் கிடக்கிறதே அது எங்கிருந்து வந்தது என்றவன் சிந்திக்கவில்லை ஏதோ கொடுக்கிற தெய்வம் இன்று நமக்கு அதிகமாக கொடுக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த பணத்தையும் எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டான் மேலே பார்க்கவே இல்லை ஏதோ சிந்தனை வயப்பட்டவனாய் வேலையில் கருத்தற்றவனாய் அவன் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தான் இப்பொழுது கொத்தனாருக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது என்ன செய்வது என்று பார்த்தார் மிகவும் சத்தமிட்டு அழைத்து பார்த்தார் அவனுடைய கவனம் இங்கே திரும்பவில்லை இனி என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் சற்று நேரத்தில் ஒரு முடிவெடுத்தார் அங்கே இருந்த ஒரு சிறிய செங்கல் துண்டை எடுத்தார் இப்பொழுது சரியாக அவனுடைய தலைக்கு நேராக அந்த சிறு கல்லை போட்டார் அது அவன் தலைமேல் போய் விழுந்தது அந்த சிறிய கல் அவ்வளவு உயரத்தில் இருந்து தலைமேல் விழுந்ததினாலே வலி பொறுக்க முடியாமல் அம்மா என்று அலறிக்கொண்டு மேலே பார்த்தான் மேலே பார்த்ததும் தான் தெரிந்தது தன்னுடைய கவனத்தை ஈர்க்கும்படி தான் இதை இவ்வளவு நேரம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான் அதற்கு பிறகு தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளை தவறு செய்கிற பொழுது முதலில் அன்பாக கண்டிக்கிறான் ஆனால் அந்த பிள்ளை மேலும் மேலும் தவறு செய்கிற பொழுது ஒரு தண்டனையை கொடுக்கிறான் அதைப்போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறு சிறு பாவங்கள் சிறு தவறுகள் செய்கிற பொழுது தேவன் நம்முடைய மனசாட்சி மூலமாய் நம்மோடு பேசுகிறார் வார்த்தைகள் மூலமாய் பேசுகிறார் அதை கேட்டு நாம் மனம் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் இல்லை என்றால் மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை பல பாவங்கள் செய்கிறதினாலே மனந்திரும்பாமல் போகிற பொழுது அது ஒரு துர்நாற்றம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும் அந்த வேலையால் முதலில் மேலே இருந்து வந்த அழைப்பை கவனித்திருப்பான் என்றால் அவனுடைய தண்டனையிலிருந்து தப்பியிருக்க முடியும் அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தவறுகளை செய்கிற பொழுது பாவங்களை செய்கிற பொழுது கர்த்தர் கொடுக்கிற முதல் அழைப்பிலேயே மனம் திரும்புவோம் என்றால் நாம் தப்பித்து கொள்ள முடியும் இல்லை என்றால் அதற்கேற்ற சீட்சையை கர்த்தர் அனுப்புகிறார் அது பல நேரங்களில் வேதனையும் உருவ இருக்கிறது அந்த வேதனையிலிருந்து மீண்டு வருவது சில நேரங்களில் முடியாமலும் போய்விடலாம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆம் அநேக முறை தேவன் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார் ஆனால் மனம் இல்லாமல் இருக்கிறோம் அதனால் என்ன நடக்கிறது அதற்கு நம்முடைய பாவங்களுக்கேற்ற தண்டனை வருகிற பொழுதுதான் நாம் தேவனை தேட ஆரம்பிக்கிறோம் நாம் நன்றாக இருக்கிற பொழுதே அவரை தேடினோம் என்றால் நன்மையை கண்டடைவோம் சோதனைகளுக்கு போவோம் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் எபிரேயர் ரெண்டு நான்கு சொல்லுகிறது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவந்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையேற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் இன்றைக்கு நாம் யோசிப்போமா ரட்சிக்கப்பட்டு விட்டோமா மனம் திரும்பி விட்டோமா இன்றைக்கு நாம் நம்மை கடவுளிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க